ദുഃഖമുണ്ട്. വാഴ്ച വയ്യണം ഗുരുവേ തുണൈ, ഗുരുവിന് തിരുവടി போற்று. மதிப்பிற்கும் போற்றலுக்கும் உரிய ஞான ஆசிரியர் அருள்மிகு டாக்டர் கழக ராமானுஜம் ஐயா அவர்களை, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஞான ஆசிரியர்களே, இந்த மகாசபையில் அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இவ்வளவு திரளாக இந்த இனிய மாத வேளையில் இங்கு ஒரு சேர சந்தித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொள்கிறோம், அன்போடு வாழ்த்திக் கொள்கிறோம். நான் இன்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு இனிய உதயம் என்று சொல்லலாம். நீண்ட காலமாக ஏறத்தாழ 31 ஆண்டு காலம் நான் அருள்தந்தை வேதாத்ரி மகேஸ்வரருடைய ஒரு அன்பு சீடனாக தொடர்ந்து இந்த அருள்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நெடும் பயணத்திலே ஒரு சிறு இடர்பாடு, இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். இந்த காலத்தின் கட்டாயத்தினுடைய காரணம் என்ன என்பதற்கு பதில் இன்றைக்கு எனக்கு கிட்டவில்லை. ஆனால் நிச்சயம் காரணம் அதற்கு ஒரு பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும். காலம் என்பது டைம் இஸ் த ஃபேக்டர் என்று சொல்வாங்க. அந்த உண்மை காரணம் என்ன, அதிலிருந்து வெளியக்கூடிய உண்மை காரியம் என்ன என்பதை காலம் நிச்சயமாக சொல்லும். இதுகாலம் நாகர்கோயில் மணமக்கலை மன்ற அறக்கட்டளை என்ற பெயரிலே மணவளக்கலையை நாம் இங்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று முதல் இந்த அறக்கட்டளைக்கு வேதாத்ரி மகரிஷி மனோன்மணி தியான யோக மைய அறக்கட்டளை என்று பெயர் வைத்து, மனோன்மணி தியானக்கலை என்ற பெயரிலே அதே கலையை அதே பொருள் செறிவோடு கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இந்த மாற்றத்திற்கெல்லாம் என்ன காரணம் என்று இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களில் பலருக்கு அது தெரிந்திருக்கும். சொல்லப்பட்ட காரணங்கள் உண்மைகள் அல்ல. ஏனென்றால் சில இடங்களிலே உண்மைகளை உண்மையாக சொல்லக்கூடிய சூழல் இருப்பதில்லை. ஏனென்றால் அமைப்பு என்று வருகிற போது அப்படித்தான் இருக்கும். இருக்கட்டும். இப்போ இந்த மனோன்மணி தியானக்கலை, இந்த பேரினுடைய ஆழமான பொருள் என்ன? ஏனென்றால் மனவளக்கலை என்கிற போது அது தெளிவாக பொருள் புரிந்து கொள்ள முடியும். மனதை வளப்படுத்தக்கூடிய கலை என்ற அளவில். ஆனால் உண்மையிலேயே ஆழ்ந்து சிந்திக்கிற போது மனவளம் என்பது பல போதனைகள் மூலமாக, அறிவுரைகளின் மூலமாக, அந்த அறிவுரைகளை உள்வாங்கிக் கொண்டு சிந்திக்கின்ற போது நிச்சயமாக மனம் வளம் பெறும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வளம் பெற்ற மனம் உறுதியாக இருக்குமா என்று ஒரு கேள்வி எழும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மீக சரித்திரத்தில் ஒரு 2600 ஆண்டு கால சரித்திரம் நமக்கு உண்டு. புத்தன் தோன்றி 2600 ஆண்டுகள், இயேசு மகான் தோன்றி 2000 ஆண்டுகள், நபிகள் நாயகம் தோன்றி 1600 ஆண்டுகள். இப்படி இந்த மகான்களின் வாயிலாக வாழையடி வாழையாக பல ஞானிகள் தோன்றி அவர்கள் கொடுத்த நற்செய்திகள் போதனைகள் ஏராளம் ஏராளம். ஆனால் இத்தனை காலம், 2600 ஆண்டு காலமாக இந்த மனித சமுதாயம் எத்தனை அறிவுரைகளை கேட்டிருக்கிறது, சொல்லியிருக்கிறது. ஆனால் மகான்கள் எதிர்பார்த்த ஒரு ஒட்டுமொத்த உலக சமுதாய சமாதானம் இதுவரைக்கும் ஏற்படலை.
மாறாக இன்னும் அதிகமான தீவிரவாதங்களும் கலாச்சார சீரழிவுகளையும் தான் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் மதங்கள் போதித்த போதனை என்ன ஆயிற்று என்ற ஒரு சிந்தனை நமக்கு அவசியம் வேணும். நம்முடைய மனம் தெளிவடையலாம். ஆனால் அந்த தெளிவு உறுதியாக இருந்தால் மட்டுமே அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும். ஆனால் மதங்களில் அதுக்குரிய சாதனைகள் கொடுக்கப்படலை, போதனைகள் தான் கொடுக்கப்பட்டன. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த போதனைக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ்வதற்கு மனதிற்கு சாதனை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனோபயிற்சியை கொடுத்தார்கள். ஆனால் இந்த மனோபயிற்சியில் படிப்படியாக படிப்படியாக மனதினுடைய இயக்க வேகம் குறைந்து என்றைக்கு நிற்கின்றதோ அன்றைக்கு தான் மனம் உறுதி அடையும். சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய தியானங்களில் 100க்கு 100 மனம் நிற்பதில்லை. மனம் நிற்க வேண்டுமான்னு சொன்னால் ஒரே ஒரு மையம் இயற்கையில் நமக்கு அமைஞ்சிருக்கு, அது ரகசியமாக அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த இயற்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ வெளிப்பாடுகள், பஞ்சபூதங்கள், ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு படித்த மனிதன் வரைக்கும் எத்தனையோ வெளிப்பாடுகள். இதில் உச்சநிலை வெளிப்பாடு என்பது மனிதன். மனிதனுக்கு மேலே இன்னொரு வெளிப்பாடு இல்லை. அத்தகைய மனிதனுடைய உடலில் மூளை மிக பிரதானமானது. மூளையை வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இறைவன் உருவாக்கிய ஒரு அற்புதமான கருவி மூளை. இந்த மூளையில் கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சிற்றறையிலையும் கோடிக்கணக்கான இருக்கின்றன. கோடிக்கணக்கான ரகசியங்களை உள்ளடக்கியது தான் இந்த மூளை. அந்த மூளையில் ரெண்டு முக்கியமான பகுதி இருக்கின்றன. ஒன்று பிட்யூட்ரி கிளாண்ட், இன்னொன்று பீனியல் கிளாண்ட். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது. இதில் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய தவங்களில் இந்த பிட்யூட்ரி என்று சொல்லக்கூடிய ஆக்கினை தவம், அதுக்கு மேலே உச்சியில் பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய உச்சியில் தவம் செய்வது பழக்கம். ஆனால் நம்முடைய மனம் இந்த மூளையில் நிற்கக்கூடிய ஒரே இடம் அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மனோன்மணி. இந்த மனோன்மணி என்ற வார்த்தை மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி, மூன்று வார்த்தைகளுடைய ஒரு தொகுப்பு. மனதிற்கு உள்முகமாக மணி, மணி என்று சொன்னால் பெல் அல்ல, மணி என்று சொன்னால் சுத்த சைதன்ய நிலை என்று பொருள். அதாவது இந்த இயற்கை தோற்றத்திற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் சுத்தமானது, சைதன்யமானது. அந்த சுத்த சைதன்ய நிலை அந்த மூலப்பொருளுடைய உச்சநிலை வெளிப்பாடான மனிதனிடம் மூளையினுடைய மத்தியில் ஒரு கடுகு அளவுக்கு சிறிதாக இருக்கு. அது தானாக இயங்கிக் கொண்டு தான் இருக்கு. ஆனால் அந்த இயக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊக்கம் கொடுத்தோம் சொன்னால் மூளையில் இருக்கிற பதிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளுணர்வுக்கு எட்ட ஆரம்பிக்கும். ஆகினால்தான் சென்ற பல ஆண்டு காலமாக
என்னுடைய சிறப்பு யோக வாழ்வு பயிற்சி மற்றும் ஆழ்நிலை பயிற்சிகளில் இந்த மனோமணி தவம் என்ற பயிற்சியை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆழியாரில் கூட சென்ற 3 ஆண்டு காலமாக ஆழ்நிலை பயிற்சியில் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பயிற்சியில் முழுமையாக கலந்து கொண்டவர்கள் அந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மனோமணி பயிற்சி செய்வதை ஒரு குற்றமாக தலைமை கருதிட்டு அதே ஒரு காரணமாக சொல்லி ஒரு தடுமாற்றமான நிலையையும் உருவாயிற்று. ஆகவே வெளியில் வந்த பிறகு என்னுடைய ஆழமான சிந்தனையிலே வேதாத்திரி மகர்ஷி அவர்களை உள்ளத்திலே நான் எப்போதுமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீடன். அப்போது அமைதியாக கண்ணை மூடி நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது உள்ளுணர்வு கிடைத்த ஒரு செய்தி, எந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறாரோ அதே கலையை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் மனசில் ஏற்பட்டது. அப்படியானால் அந்த கலைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படிங்கிற போது மனோமணி தியான கலை, மனதிற்கு உள்முகமாக உள்ள அந்த சுத்த சைதன்யத்தை உணர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு குருமகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அன்றைக்கு மனோமணியை பற்றி விளக்கிய போது என்னென்ன சூத்திரங்களை சொன்னார்களோ அது இன்னும் என் மனசில் ஆழமாக பதிவாக இருக்கு. யார் ஒருவர் தன்னுடைய தியானத்தின் மூலமாக இந்த நெற்றி பொட்டு என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற பீனியல் கிளாண்டை சென்று அடைகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு குறுகிய கால சமாதி கிட்டும். அது நிர்விகல்ப சமாதி என்று சொல்வார்கள். அந்த சமாதியில் நாம் ஒரு சில நிமிடங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனை எழுந்தாலும் அல்லது ஒரு சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் நம்முடைய முயற்சியின்றி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு அல்லது சிந்தனைக்க வேண்டிய ஆழமான கருத்துக்கள் உள்ளிருந்து தானாக வரும். இதை நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறேன். நான் இதுவரைக்கும் பைபிளை நான் தொட்டதில்லை, திருக்குறானையும் தொட்டதில்லை, பகவத்கீதையும் தொட்டதில்லை. ஆனால் ஆங்காங்கே எழுதி போட்டிருக்கிற வசனங்களை பார்க்கிற போதும் அதுபோல் திருக்குறளையும் நான் ஆழமாக படித்தவனும் அல்ல. என்றோ 6வது வகுப்பிலும் 7வது வகுப்பிலும் படித்த சில குறள்கள். ஆனால் அப்போ உள் உணர்வாக ஒரு வசனத்தை பார்க்கின்ற போது அந்த வசனத்தினுடைய உட்பொருள் என்ன, ஒரு வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன என்று கண்ணை மூடி அமைதியாக இருந்தேன்னு சொன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக அந்த பொருள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம், அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மனோமணி திறந்து விடுமானால் இந்த மூளையினுடைய சிற்றறையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பதிவுகள் ஒன்றின் மீன் ஒன்றாக உள்ளுணர்வாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஞான நிலை அடைவதற்கு இந்த தியானத்தினுடைய நோக்கமே ஒரு மனிதன் ஞான நிலை அடையன். நமக்கெல்லாம் 6வது அறிவு என்று சொல்லப்பட்டாலும் கூட மனிதன் இன்னும் 6 அறிவில் முழுமை அடையலை. 5க்கு மேலே 6க்கு கீழே தான் இருக்கிறான். 6வது அறிவில் முழுமை அடைகிற போது அதுதான் ஞானம் என்று சொல்கிறோம். அது எப்போது முழுமை அடைய முடியும், இந்த இயற்கைக்கெல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, அந்த பரம்பொருளுடைய அகத்தன்மையை உணர்ந்து அறிகின்ற போது அதை உணர்வதற்கு என்ன வழி, 2 வழி அருள் தந்து சொல்லியிருக்காங்க. நுணுகி உணர்தல், விரிந்து உணர்தல். துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய தவம் ஒரு அதீதமான நிலை, எல்லாவற்றையும் கடந்து அதீதத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிற போது பரம்பொருளின் தன்மை உணர்வு கேட்டோம். இன்னொன்று நுணுகி சிறிதிலும் சிறிதாக ஒடுங்கும் போது ஏற்படக்கூடிய உணர்வு, அது உடல்ல குறிப்பாக மூளையில எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா அந்த பீனியல் கிளாண்ட். ஆனால் அந்த தவம் செய்து பழகாதவர்கள், அந்த தவத்தினுடைய பெருமையை உணராதவர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார். நான் அந்த உணர்வு பெற்ற காரணத்தினால சென்ற பல ஆண்டு காலமாக அந்த தியானத்தை நடத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் கடினமான தியானம், மனோமணி தியானம். ஆனால் அதுக்கு சில எளிய முறைகளை ஆய்வின் மூலமாக கண்டு கொண்டோம், அதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். எந்த மனிதன் சமாதானம் அடைகிறானோ, அவனுடைய மனம் சமநிலை அடைகிறதோ, அவனுடைய மனம்
அந்த பீனியல் கிளாண்ட் அல்லது மனோமணி என்று சொல்லக்கூடிய மையத்தில் இயல்பாகவே அடங்கும். அப்போ அதற்கேற்ற சில வழிமுறைகளை இப்போ நம்முடைய ஆழ்நிலை பயிற்சியிலையும் சிறப்பு யோகவாழ் பயிற்சியிலையும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இப்போது ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. என்னுடைய 31 கால பயணத்தில் நான் எனக்கு கிடைக்காத ஒரு ஃப்ரீடம் இப்போ இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதற்காக நிச்சயமாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் இந்த சுதந்திர உணர்வை கொண்டு இன்னும் மறைக்கப்பட்ட யோக சாஸ்திரங்களில் மறைக்கப்பட்ட சில சூத்திரங்களை அதற்கு செயல் வடிவம் கொடுத்து எளிய முறையில் ஒரு ஆண்டுக்குள்ளாக அந்த நிர்விகல்ப சமாதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் உணர்வை பெறக்கூடிய வழிமுறைகளை இனி என்னுடைய பயிற்சிகளை நம்ம ஆழமாக சொல்ல போகிறோம். காரணம், இப்போ தடை ஏதும் இல்லை. பொதுவாக அமைப்பு என்று வருகிற போது சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஆனால் இனி இந்த அமைப்பில் சட்டத்திட்டம் இல்லாத அமைப்பு, அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். எந்த அமைப்பு ரீதியும் சாராத ஒரு அமைப்பாக இந்த மனோன்மணி தியானக்கலை குமரியிலிருந்து இப்போ இன்றைக்கி தொடங்கப்படுது. 1987 அருட்தந்தை வேதாத்தி மகரிஷி அவர்கள் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திராவில் கர்மயோக விளக்க பயிற்சி நடத்தினார்கள். அந்த பயிற்சி முடிந்தது சொல்வார்கள், இந்த குமரி முனையில் இருந்து தான் இந்த ஆன்மீகம் தழைத்து ஓங்கும், அதற்கு நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு அனுபவ அறிவு மிக குறைவு, கருத்து ஆழமும் மிக குறைவு. அப்போது அவர் சொன்ன அந்த ஆரம்பத்தை எங்களால் தொடங்க முடியல. ஆனால் 1999 12 கழித்த பிறகு அதனுடைய பக்குவம் வந்துவிட்டதாக அறிவு சொன்ன பிறகு 1999 இன்று வரைக்கும் வருடத்திற்கு 3 கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திராவில் இந்த சிறப்பு யோகா பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பயிற்சி சிறப்பாக அமைந்த காரணத்தினாலே 2011 முதல் இந்த 5 காலம் இமயமலை அடிவாரத்தில் ரிஷிகேசத்தில் கங்கைக்கரை ஓரத்தில் இந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருந்தோம். இந்த பயிற்சியினுடைய மேன்மையெல்லாம் புரிந்து கொண்டு ஆழியாரிலும் அழைத்து இந்த பயிற்சியை தாங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சென்ற 3 ஒவ்வொரு மாதமும் அங்கு சென்று 2-3 இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய பாதை எந்த தடையும் இல்லாமல் எந்த சலசலப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டம். ஆனால் ஏதோ ஒரு காரணம் என்னவென்று சொல்ல முடியல. முதல்ல நான் சொன்ன மாதிரி அதற்கு ஒரு சிறு தடை. எங்கள் வீட்டில் அன்றைக்கி மதியம் பேசும்போது சொன்னாங்க, இது உங்களுக்கு ஒரு தோல்விதானே என்று என்னிடம் கேட்டார்கள் என் துணைவியார். இது ஒரு தோல்விதானே? இல்லை, இது தோல்வி அல்ல, வெற்றிக்குறி அறிகுறி என்று சொன்னேன். ஏனென்றால் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், வேகத்தடை போட்டிருப்பாங்க, ஸ்பீட் பிரேக்கர் என்று சொல்வோம். அந்த வேகத்தடை உண்மையிலே தடை அல்ல, அது ஒரு அறிவிப்பு. நீ கொஞ்சம் நேரம் போனதும் அந்த இடத்துல ஒரு 4 சந்திக்குது, நீ வேகமாக போனால் ஆபத்தில் மாட்டிக்குவேன், கொஞ்சம் வேகத்தை குறைத்துக்கொள்ளுங்கிற ஒரு அறிவிப்பு தான் அந்த வேகத்தடை. அதுபோல் இயற்கை எனக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பினுடைய முழு விளக்கம் என்ன என்பதை என் ஆழ் மனதில் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் கிடைச்சிவிடும். பிறகு இந்த பயிற்சியை இன்னும் ஆழமாக தெளிவாக அதே நேரத்தில் எளிதாக இன்னும் எளிதாக, ஏன்னா வேதாத்திர மகர்ஷி கொடுத்திருப்பது எல்லாமே எளிய முறை, இன்னும் எளிதாக எவ்வாறு கொடுக்க முடியுங்கிற சிந்தனையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் இப்போ ரிஷிகேஷுக்கு போக போகிறோம், அடுத்த மாதம் அக்டோபரில் போயிட்டு 15 திரும்பி வர்றோம். அதுக்கு பிறகு ஆழமாக சிந்தித்து நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கி தமிழகம் முழுவதும் இந்த மனோன்மணி தியானக்கலையை கொண்டு செல்ல இருக்கிறோம். இதில் உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு, வாழ்த்துக்கள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.